உடைப்பாங்க. ஆனா நம்ம பாதி கூட ரொம்ப உடைக்க போறோம். சரியா, நமக்கு இது இந்த பணத்தை எடுத்து என்ன பண்ண போறோம்மா? சீட்டு பணம் கட்டணும். ஆமா, இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு, வேற வழியே இல்லாதனால ரொம்பாத ஒண்டி நம்ம ஓபன் பண்ண போறோம். எங்களுக்கு வந்து ஒரு 4000 தேவைப்படுது இல்லையா? எவ்வளவு இருக்குன்னு தெரியல. நாளைக்கு 600 ரூபாய் கட்டணும் சீட்டு பணம். ஆனா இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஓபன் பண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். எடுக்கிறாங்க நேரம் உட்காரு. உடச்சிடலாமா? காயின் சும்மா ஃபர்ஸ்ட் போடணும்ல, அது எவ்வளவு இருக்கு எண்ணலாமா? எண்ணலாமா. ஓகே, 500 மட்டும் இருக்குதே எடுக்க வச்சு. 500 தலை எங்க இருக்க பாரு. 500 தலை இது போல இருக்கே, அது எடுத்து கொடுக்க அம்மாவுக்கு. 1500 இந்த 500 தலை இதை தனியா வை. இது 100 ரூபாய் இனி வையல. அடுத்தது 50 ரூபா தாள். லாஸ்டா எவ்வளவு இருக்குன்னு எண்ணிக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடு. 500, 100, 50, 20 ரூபீஸ் நிறைய இருக்கா? 500 ரூபா இங்க வைக்கிறது. 500 ரூபா இங்க வை. 500 ரூபா இங்க வை. இது மேல ஒரு கல் வைக்க. என்ன பண்றது? நெக்ஸ்ட் 100 ரூபா. சொந்த ஊர்ல இருந்து பிரச்சனை கிடையாது, வர ஊர்ல இருந்தாலே அப்படிதான். என்ன கஷ்டம். ஆனா இந்த உண்டிய ஃபுல்லா ரொப்பி நல்லா பெருசா உடைக்கணும் நினைச்சா எல்லாமே கேட்டு போச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு. கட்சி 20 ரூபீஸ் தான் எடுத்து அடுக்கு. சும்மா உட்காந்துருக்கேன். இன்னும் 10 ரூபீஸ் தான் எடுத்து. 10 ரூபீஸ் தான் இருக்கு. அவ்வளவுதான், வெறும் 20 ரூபீஸ் தான் நம்ம அதிகமா போட்டுருவோம். இது வந்து 50 ரூபாய். சரியா, இப்ப 20 ரூபீஸ். 500, 100, 50. எல்லாரும் சேர்த்து வச்சு இதை வச்சு நாங்க என்ன வாங்க போறோம்? இத வச்சு நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டு போவாங்க. நாங்க வந்து கடன் காசு தான் கட்ட போறோம். இப்ப வந்து நம்ம 50 ரூபாய் எண்ண போறோம். 20 ரூபாய் எண்ணி முடிச்சாச்சு. இது வந்து 1000 ரூபாய், இது 1000 ரூபாய், இதுவும் 1000 ரூபாய், இது வந்து 580 ரூபாய் இருக்கு. சரியா, இது கொஞ்சம் மிச்சமா இருக்கு. இது 3000 இருக்கு இதுல இப்போதைக்கு நமக்கு. இப்ப 50 ரூபாய் எண்ணலாம். 1 இப்படி எண்றேன். 2, 3, 4, 5, 6 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. 1050 ரூபாய் இருக்கு இல்லையா இது? சரி, இப்ப நமக்கு டோட்டலா கவுண்ட் பண்ணிடலாமா எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு? 1000, 2000, 3000. இதுல வந்து 1050 ரூபாய் இருக்கு. 50 ரூபாய் எடுத்துலாம் நம்ம. சரியா, இதுல அப்புறம் பண்ணல. சரி, இது 4000, இதுல 1500 ரூபாய் இருக்கு. சரியா, சோ 4000, 5500 ரூபாய். உங்களுக்கு 5000 எவ்வளவு வேணும் உங்களுக்கு? 4600. அப்போ வந்துட்டு இதுல 5500 ரூபாய் இருக்கா? 1000 ரூபாய் எடுத்துடணும். 1000 ரூபாய் எடுத்துடலாம். 50 ரூபாய் தலை வச்சுக்கலாம். இது இப்ப இதுல இருந்து 4500 ரூபாய் இருக்கு. இது வந்து 4500 ரூபாய் வந்துச்சா? ஓகே, இது வந்து உங்களுக்கு சீட்டு பண்ண உண்டியில வந்து மொத்தம் 6420 ரூபாய் இருக்கு. அதுல வந்து 4600 ரூபாய் உங்களுக்கு சீட்டு பணம். சரியா,
இது வந்து எங்களுக்கு இதுல வந்துட்டு 1820 ரூபா இருக்கு சரியா. இது வந்து எங்க மூணு பேருக்கும் சரியா. நாங்க தம்பிக்கு யூனிஃபார்ம் வாங்க போறோம், யூனிஃபார்ம் வாங்கி தான் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறோம் சரியா. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான், இது அப்பாவுக்கு நீ கொடுத்துரு, கிருத்தி அப்பா கொடுத்துரு.